நேற்றைய தினம் நம்முடைய வணக்காவலர் மாவீரர் வீரப்பன் அவருடைய சகோதரர் மாதையன் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொடுமையை அனுபவித்துக் கொண்டு பிறகு 2வது முறை மாரடைப்பு ஏற்பட்டு சிறைச்சாலையிலே இறந்திருப்பது என்பது தமிழ் தேசியவாதிகள் மத்தியில பெரும் கொதிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழர்கள் மீதான வன்மத்தை கக்கும் விதமாக சன் நியூஸ் ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்திருக்காங்க. அதாவது சந்தன கடத்தல் வீரப்பனின் அண்ணன் மாதையன் உடல்நல குறைவால் சேலத்தில் காலமானார் அப்படின்னு வீரப்பன் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இதற்கு பல தமிழ் தேசியவாதிகளும் தங்களுடைய எதிர்ப்பையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட உடனே வெளித்தமிழ பெரியகுமார் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கண்ணீர் வணக்கம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து சிறையில் இருக்கும் போதே மறைந்து விட்டார். வீரப்பன் என்று சொன்னா போதாதா, அது என்ன சந்தன கடத்தல், சன் குரூப் பன்மத்தை காட்டுறானுங்க பாரு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதே போல நிலவு மொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 33 ஆண்டுகளாக சிறையில் இருந்த மாதையன் 2வது மாரடைப்பால் உயிர் இழந்திருக்கிறார். இது அரச படுகொலை. ஆளுநர் காலவரையற்று போடும் கோப்புகளுக்கு கையெழுத்து போடும் கால அவகாசத்தை உறுதி செய்ய தவறிய உச்சநீதிமன்றத்தின் அநீதியும் இப்படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தமிழர்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய அநீதியை சுட்டிக்காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம்.